அருள் திரு பங்கார் அடிகளார் அவர்களின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. மேல்மருவத்தூரில் இயங்கி வரும் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் தினம்தோறும் கண் அறுவை சிகிச்சை நடைபெற்று வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் அருள் திரு அடிகளார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நடைபெறும் இலவச கண் சிகிச்சை முகாம் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. மூன்று நாட்கள் இந்த முகாம் நடைபெறுவது வழக்கம். அதே போல இவ்வாண்டும் பிப்ரவரி 22ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் என இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. பிப்ரவரி 22ஆம் தேதி துவங்கிய முகாமினை அருள் திரு அடிகளார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். முகாம் நடைபெறும் அனைத்து சிகிச்சை பிரிவுகளையும் அடிகளார் அவர்கள் நேரில் பார்த்தார். முகாமில் பங்கேற்க உள்ள நோயாளிகளையும் மருத்துவர்களையும் செவ்வாடை தொண்டர்களையும் அடிகளார் அவர்கள் நேரில் சந்தித்து ஆசி வழங்கினார். பராசக்தியே, உன் படைப்பில் 1000 அற்புதங்கள். அவை வாழ்க்கைக்கு அச்சாணியாக திகழ்கின்றன. இருப்பினும் நீ படைத்ததில் விண் படைப்பும் மண் படைப்பும் பெண் படைப்பும் சிறப்பு பெறுகிறது. இவைகளை உணர கண் படைப்பும் படைத்தாய். உன் படைப்பே படைப்பு. அடிகளாரின் பிறந்த நாள் பிறக்கும் போதெல்லாம் பார்வையற்ற விழிகளில் புது பார்வை பிறக்கின்றன. அனைத்து விதமான கண்ணோய்க்கும் இந்த முகாமில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேல்மருவத்தூரில் நடைபெறும் இந்த கண் சிகிச்சை முகாமின் தனி சிறப்பே, நோயாளிகள் யாருமே தனியாகத்தான் வருவார்கள். அவர்களை கவனித்துக் கொள்ள செவ்வாடை தொண்டர்களும் ஆதிபராசக்தி கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகளும் உள்ளனர். 3 நாட்கள், 5 நாட்கள் என்று இந்த முகாம் நடைபெற்றாலும் நோயாளிகள் தனிமையாகவே இருக்க மாட்டார்கள் என்பதே சத்தியம். நவீன இயந்திரங்களுடன் நடைபெற்ற முகாமினை காணும் பொழுது மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள விஞ்ஞான வளர்ச்சியை கண்டு பாராட்டாமல் இருக்க முடியாது. 5000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இந்த முகாமினால் பலன் பெற்றனர். சிகிச்சை, மருந்து, உணவு என அனைத்தும் இலவசமாக முகாமில் வழங்கப்பட்டன. முகாமின் முதல் நாளில் தகுந்த பரிசோதனைக்கு பின் நோயாளிகள் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்.
இப்படி தகுந்த பரிசோதனைக்கு பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் அளிக்கப்படுகின்றன. அறத்தால் விழிப்பெற்றோம், சக்தியின் அரவணைப்பால் வாழும் வழி பெற்றோம் என செவ்வாழைகள் அகம் மகிழ மகிழ இலவசமாக கண் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வெளிச்சம் என்பது பொதுவாக போற்றுதலுக்கு உரியது. தேவர்களின் கண்ணை வேத பாடங்களில் வெளிச்சமிடும் சூரியன் என்று வர்ணிக்கப்படுகிறது. தேவர்களுக்கே கண் தேவைப்படும் போது நமக்கு அந்த கண்களுக்கு காண்பதற்கு சக்தி வேண்டும் அல்லவா? அந்த சக்தியை அளிப்பதே ஓம் சக்தியின் கண் சிகிச்சை முகாம். அறுவை சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கு படுக்கை வசதி முதல் உணவு மற்றும் மருந்துகள் வழங்குதல் வரை அனைத்தும் மிக சிறப்பாக முகாமில் அளிக்கப்பட்டன. வேளாவேளைக்கு மருந்து தருவது, தேவைப்பட்டால் முதல் உதவி அளிப்பது போன்றவைகளை கவனித்துக் கொள்ள ஆதிபராசக்தி கல்லூரிகளின் மாணவ மாணவிகள் உள்ளனர். இவர்களை தவிர நோயாளிகளை படுக்க வைப்பது, கழிவறைக்கு அழைத்து செல்வது, உணவு அளிப்பது, தேவைக்கு உதவுவது என்று மிகுந்த கரிசனத்துடன் தொண்டு செய்யும் செவ்வாழை. என்ன தவம், என்ன தவம், யான் செய்ய